ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். எந்த அளவுக்கு கொரோனா வைரஸ் வந்து கம்மியாக போச்சோ அந்த ஸ்பீடை விட வேகமாக வந்து இப்போ மறுபடியும் மகாராஷ்டிராவில் கொரோனா வைரஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதன் வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கிற அமராவதி அப்படிங்கிற ஒரு சிட்டியை வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு லாக்டவுன் போட்டிருந்தாங்க அதே மாதிரி ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டான லாக்டவுனை போட்டிருக்காங்க. 2000 போலீஸ் வந்து அமராவதி ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஏதோ சைனாவில் இருக்கிற உஹானை கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போது மகாராஷ்டிராவில் இருக்கிற அமராவதி அப்படிங்கிற ஒரு ஊரில் போயிட்டுருக்குது. அமராவதியில் மட்டும் இல்லைங்க, இது போக வந்து நாக்பூர், நாசிக், யவத்மால், பூனே, மும்பை எல்லா இடத்துலையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை புதுசாக போட்டுட்ருக்காங்க. மொத்த மகாராஷ்டிராவே லாக்டவுனுக்குள்ளே போகுமா போகாதா அப்படிங்கிறது வந்து இன்னும் 10 கழித்து தான் மறுபடியும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கூட சொல்லிடுறேன். இதெல்லாம் கேட்குறப்போ ஏதோ சைனாவில் வந்து ஸ்டார்டிங்கில் உஹான் வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சப்போ அப்படி உஹானே லாக்டவுனுக்குள்ளே போச்சுன்னு சொன்ன மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட அதே சீன்ஸ் தான் இப்போ மகாராஷ்டிராவில் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் சரி எப்படியாவது மறுபடியும் கட்டுப்படுத்தணும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன துளி ஆரம்பிக்கிறது தான் ஒரு உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனது. மறுபடியும் எல்லா நாடுகளும் வந்து செகண்ட் வேவ் ஃபேஸ் பண்ணப்போ இந்தியா மட்டும் தான் செகண்ட் வேவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கொரோனா வைரஸை வந்து ஆல்மோஸ்ட் முடிக்கிற நிலைமைக்கு போகிறப்போ மறுபடியும் மகாராஷ்டிராவில் எதிர்பார்க்காத விதமாக இப்படி ஒரு பீக் எடுத்துகிட்டு இருக்குது. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடியோவில் இந்த புதுசாக எடுத்துருக்கிற பீக் என்ன, இப்போ புதுசாக இம்போஸ் பண்ணப்பட்ட லாக்டவுன் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது கூட நான் உங்ககிட்ட சொல்ல போகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கன் வேரியன்ட் கேள்விப்பட்டோம் கரெக்டாக. கொரோனா வைரஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் புதுசாக ஒன்று வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, பிரேசிலில் ஒன்று வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, யூகேயில் ஒன்று வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் இதுவரைக்கும் 240 வேரியன்ட்ஸ் ஆஃப் கொரோனா வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதாவது கொரோனா வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து 240 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் மட்டுமே வந்து 240 இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டுருக்காங்க, நம்ம ஊருக்கெல்லாம் இது ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இது ஆல்ரெடி சைனாவில் நடந்த மாதிரியே இருக்கும், பட் அந்த அளவுக்கு பெருசாக போக விடாமல் தடுக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம நாட்டு மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஒவ்வொன்றா என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். கம்ப்ளீட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்தையுமே லாக்டவுன் பண்ணிட்டாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமராவதியை ஃபுல்லாக லாக்டவுனில் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே என்ன போயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இல்லை வேர்ல்டு லெவலில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ வேர்ல்டு லெவலில் கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து ஒரு கம்மியான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு பீக்கில் இருந்துச்சுல அதுலேருந்து கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு லெவலில் கொரோனா வைரஸ் கேசஸ் கம்மியாகிட்டே தான் இருக்குது. அதில் ரெண்டு மிகப்பெரிய நாடாக வந்து கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிற கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் அண்ட் யூகே அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் தான் வந்து அந்த செகண்ட் வேவையும் மீறி வந்து கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணா கண்ட்ரிஸ். அண்ட் பிரேசில் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நாட்டில் வந்து கட்டுக்கடங்காமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரே கொரோனா வைரஸ் வந்து பிரேசிலில் மட்டும்தான் இருந்திருக்குது. கண்டினியூஸாக ஒரு ஒரு நாளும் வந்து 50,000 கேசஸ் அவங்க நாட்டு பாப்புலேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பர், அவ்வளோ கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவோட கொரோனா வைரஸ் இன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸப்ட் மகாராஷ்டிரா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட் அண்ட் கேரளாவில் கூட ஓரளவுக்கு இருக்குது, பட் அதுவுமே வந்து கர்வை வந்து ஃப்ளாட் பண்ணிட்டாங்க, பெண்ட் பண்ணலை பட் கர்வை வந்து ஃப்ளாட் பண்ணிட்டாங்க கேரளாவில். பட் இறங்கினது எந்த அளவுக்கு மகாராஷ்டிராவில் இறங்கி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 600 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லெஸ் தேன் 1000 கேசஸ் ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ மறுபடியும் மகாராஷ்டிராவில் இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6000 கேசஸ் வந்து வெறும் 10 போயிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 1000 விட கம்மியான கேசஸ்லேருந்து 6000 கேசஸ்க்கு வந்து வெறும் 10 மகாராஷ்டிராவில் வந்து கொரோனா வைரஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இப்படி ஒரு ஸ்ப்ரெட் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சவுடனே எல்லாருக்குமே இருந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற கொரோனா வைரஸ் வந்து இந்தியாவுக்குள்ள ஆல்ரெடி இருந்த கொரோனா வைரஸ் வேரியண்டா, இல்லை ஸ்ட்ரெயினா, இல்லைனா வந்து வெளிநாட்டிலேருந்து டிராவல் பண்ணிட்டு வராங்கல்ல, இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு ஸ்ட்ரெயின் இந்தியாவுக்குள்ளே ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்த ஒரு ஸ்ட்ரெயின் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னு சொன்னாங்க, யூகேலேருந்து வந்து ஸ்ட்ரெயின் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. ஸோ யூஎஸில் பிரேசில், ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 3 ஸ்ட்ரெயின்ஸை பற்றி தான் உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாங்க. பிரேசில், யூஎஸ், யூகே, அப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த வேரியன்ட் இந்தியாவுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறப்போ மகாராஷ்டிராவில் தான் வந்து இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இப்போ கொரோனா வைரஸ் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்குது. அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யவத்மால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இன்னும் ஒரு என்ன சொல்ல அது வந்து ஒரு ட்ரைபல் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாசிக், நம்ம எல்லாத்துக்குமே ஃபேமஸாக தெரியும் நாசிக், நாக்பூர், நாக்பூர்லாம் பெரிய பெரிய சிட்டி, நாக்பூரில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, பூனேல, மும்பைலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிட்டிஸில் தான் வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. யவத்மாலும் வந்து ஒரு சிட்டி தான், பட் அது வந்து ரொம்ப பாப்புலேட்டட் சிட்டி இல்லை, பட் அங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப அங்கே இருக்கிறதுல அதிகமாக கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அமராவத்தின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஊர் தான். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் வந்து லாக்டவுனை போட முடியாது. மும்பையில் லாக்டவுனை போட்டால்
மகாராஷ்டிரா தாங்காதுங்கிறத விட்டுட்டு இந்தியாவே தாங்காது, ஏன்னா எல்லா கம்பெனிஸும் அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாக்டவுனை தவிர்க்கணுங்கிறது வந்து நம்மளோட எண்ணம் மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டோட எண்ணமும் அதுதான். ஏன்னா மறுபடியும் லாக்டவுனை போட்டால் யார்கிட்டையும் காசு கிடையாது. ஆல்ரெடி எத்தனையோ பிஸ்னஸஸ், எத்தனையோ கம்பெனிஸ், எத்தனையோ ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாமே இழுத்து மூடி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலமையில லாக்டவுனை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமராவதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான லாக்டவுனை போட்டிருக்காங்க. இந்த லாக்டவுன் வந்து எப்படிப்பட்ட லாக்டவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் கேள்விப்பட்டோம் தெரியுமா, முதல் லாக்டவுன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கம்ப்ளீட்டாக எதுவுமே போக முடியாது, அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் தான் இருக்கும், அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி ஒரு லாக்டவுனை போட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லாக்டவுனை போட்டிருக்காங்க. அது கூடவே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமராவதி அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால அந்த ஊரை சுற்றி வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ரோடையும் வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரோடுக்குள்ளே வெளியே யாருமே கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் போயிட்டு வெளியே வர முடியாது, அதுவும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போயிட்டு கொண்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைகளும் எது எது திறந்துருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி இந்த பால் அப்புறம் மருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த விஷயங்கள் மட்டும் தான் திறந்திருக்கும், வேறு எதுவுமே திறந்திருக்காது. கம்ப்ளீட் லாக்டவுன், கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டாங்க. இதையும் மீறி யாரும் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மகாராஷ்டிரா போலீஸ் 2000 பேரை வந்து அமராவதி அப்படிங்கிற இந்த ஒரு ஊருக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க. எல்லாரும் கம்ப்ளீட்டாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து அமராவதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஊரோட சுச்சுவேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா, சைனாவில் எப்படி உஹானில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஊரை மட்டும் கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணி லாக்டவுன் போட்டு வச்சாங்களோ, இப்போ மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி ஒரு லாக்டவுன் தான் போட்டிருக்காங்க. என்னைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ 1 இது ஆக்சுவலாக நேற்றுக்கே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நேற்றுலேருந்து 1 வந்து கம்ப்ளீட்டாக அமராவதியில் லாக்டவுனை போட்டிருக்காங்க. பேர்லலாம் மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக போயிட்டுருக்கு, அதாவது கடைகள் நிறைய இருக்குது. லாக்டவுனை போட்டால் ஒரு பெரிய பிரச்சனை வருங்கிற காரணத்தினால அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ நைட்டில் வந்து யாரும் வெளியே போகக்கூடாது, ஸ்ட்ரிக்டானது இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த நைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. மும்பையில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியாக வந்து எல்லாருமே இந்த கோவிட் ரெஸ்ட் அந்த SOPs ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக மாஸ்க் போடணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு நைட்டு கூட வந்து நிறைய பேர் ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல. உங்களுக்கு தெரியும் மும்பையில் இந்த டான்ஸ் பார்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டான்ஸ் பார் வந்து மோஸ்ட்டாக கவர்மெண்ட் கண்டும் காணாமல் இருந்துட்டுருக்கும். அந்த டான்ஸ் பாரே வந்து 5 கம்ப்ளீட்டாக மூடி வச்சிருக்காங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க்கெல்லாம் இருக்குல்ல, மாஸ்க் போடாதவங்க வந்து ஒரு நாளும் 20,000 பேர் மும்பையில் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கோலை செட் பண்ணி தரையில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு மகாராஷ்டிரா வந்து கொரோனா வைரஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதை பார்த்து பயந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஸ்டேட்டே வந்து நம்பி இருக்கிறது பிஸ்னஸை நம்பி தான். மறுபடியும் ஒரு லாக்டவுன் அந்த ஸ்டேட்டு தாங்காது, இந்தியாவும் தாங்காதுங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். பேரலெல்லாம் மற்ற ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மும்பையிலேருந்து வரவங்க கம்பல்சரியாக கொரோனா டெஸ்ட் எடுக்கணும், மும்பையில் மகாராஷ்டிராலேருந்து வரவங்க கொரோனா டெஸ்ட் எடுத்து தான் ஊருக்குள்ளே விடுவோம்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ லாக்டவுன் சுச்சுவேஷன் மகாராஷ்டிராவில் போயிட்டுருக்கிறது இதுதான். ஸோ இது வந்து மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாக இருக்குது. அண்ட் உத்தவ் தாக்கரே அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா ஃபுல்லாக ஒரு லாக்டவுன் வருமா அப்படிங்கிறது கேட்டாங்க. இப்போ அமராவதியில் இருக்கிற மாதிரி மொத்த மகாராஷ்டிராவும் வந்து லாக்டவுனுக்குள்ளே போகுமா அப்படிங்கிறத கேட்டதுக்கு, அடுத்த 10 பொறுத்து தான் நாங்கள் அதை சொல்ல முடியும். இன்னும் 10 வந்து இது வந்து ஒரு சின்ன ஹைக்காக இருந்துக்கிட்டு மறுபடியும் கேசஸ் கம்மியானா பரவாயில்ல, பட் இது 2 அலையா அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஒரு 10 தேவை. ஆல்ரெடி ஒரு 10 600லேருந்து 6000 கொண்டு வந்துட்டீங்க, இன்னொரு ஒரு 10 நம்மளுக்கு பார்த்தோன்னா தான் வந்து இது செகண்ட் வேவா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியும். செகண்ட் வேவ் வந்துருச்சுனால் அது முதல்ல ஸ்டேட்டு தாங்காது, அதை மீறி நாங்கள் லாக்டவுனை போட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட்டும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து அரசு தரப்பில் நடந்துட்டுருக்கிற விஷயங்கள். இப்போ நம்மளுக்கு இருக்கிற பெரிய கேள்வி, எப்படி வைரஸ் மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல. இப்போ நம்ம போக ஆரம்பிப்போம். ஸோ கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து எப்படி கம்மியாச்சுன்னு முதல்ல யாருக்குமே தெரியாது, இதுதான் யதார்த்தம். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஏன் இந்தியாவில் கம்மியாச்சு, மற்ற ஊர்லலாம் வந்து கம்மியானதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது, வேக்சின்ஸ் போட ஆரம்பிச்சாங்க, எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் இந்தியாவில் வந்து மொத்தமே நம்ம 1 வேக்சின் தான் இன்றைக்கு வரைக்குமே நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, இன்றைக்கு நாள் வரைக்கும் வந்து நம்ம 1 வேக்சின் தான் போட்டிருக்கோம். அந்த 1 வேக்சின்ங்கிறது வந்து இந்தியாவோட 130 பாப்புலேஷனில் 1% கூட கிடையாது. ஸோ 1% கூட நான் வேக்சினேட் பண்ணலை. எப்படி நம்ம ஊரில் கேசஸ் கம்மியாச்சுங்கிறதே வந்து ஒரு மிராக்கல் தான். நீங்கள் இன் கம்பேரிசன் UK-ஆக இருக்கட்டும் இல்லை USA இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து வேக்சினேஷன் வேறு லெவலில் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கேசஸ் ட்ராப் ஆச்சு. அங்கே லாக்டவுனையும் வந்து மறுபடியும் UK-லாம் லாக்டவுன் இன்னமும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு லாக்டவுன்குள்ளே தான் UK-லாம் இருந்துட்டுருக்காங்க. இன்னும் 118 கழிச்சு தான் வந்து கம்ப்ளீட்டாக UK-ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே ரிமூவ் பண்ணப்படும். அது வரைக்கும் வந்து அவங்க லாக்டவுன்குள்ளே தான் ஏதோ ஒரு விதத்தில் லாக்டவுன்குள்ளே தான் இருந்துட்டுருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கிறப்போ எப்படி இந்தியாவில் ஆல்ரெடி கேசஸ் கம்மியாச்சுங்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணோம். ப்ராப்பரான ரிசர்ச் ஆன்சர் யாருக்கிட்டையுமே கிடையாது, யூகங்கள் தான் எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க. ஓகேப்பா, ஏதோ இறங்கின வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ ஓட்டிட்டு இருந்தோம். பட் இப்போ மறுபடியும் வந்திருக்கிற பிரச்சனை, இப்போ கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் வந்து ப்ராப்பரான ரீசனிங் யார்கிட்டையுமே கிடையாது. வெளிநாட்டில் இருக்கிற கேசஸ் நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிங்கனால், இதுவரைக்கும் யவத்மால் அமராவதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 இடங்கள்ல இருந்து
ஏகப்பட்ட பிளட் சாம்பிள் வந்து டெஸ்ட்டுக்கு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொரோனா டெஸ்ட்டில் வந்து வெறும் கொரோனா டெஸ்ட்டில் ஒருத்தங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையான்னு தெரியும். அந்த சாம்பிளை நம்ம எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் அந்த சாம்பிளில் வந்து எந்த மாதிரி கொரோனா வைரஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ தான், அது பிளட் சாம்பிளோ வாட் எவர் சாம்பிள் இட் இஸ் அதை செக் பண்ணி பார்க்குறப்போ தான் அதை வந்து எந்த டைப் ஆஃப் எந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது யூஎஸில், அது யூகேலேருந்து வந்திருக்கா, பிரேசிலேருந்து வந்திருக்கா, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருக்கான்னு. இதை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இதுவரைக்கும் லாஸ்ட் வீக் வந்து ஒரு ரிப்போர்ட் படி இதுவரைக்கும் வந்து மகாராஷ்டிராவில் வெளியூர்லேருந்து வந்த எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் ஐடென்டிஃபை பண்ணப்படலை. இதுவரைக்கும் இன் கான்ட்ராஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே வந்து ஒரு 240 ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா வைரஸ் வந்து உங்களுக்கு யோசிக்க தோணும் எப்படி 240 கொரோனா வைரஸ் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா, இதெல்லாம் வேறு வேறு ஸ்ட்ரெயினு, இது பேசிக்காக ஒரு வைரஸ் வந்து இப்படி தான் மியூட்டேட் ஆகும், அது வந்து ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, வைரஸ் இப்படி தான் மியூட்டேட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு 240 வேரியன்ட்ஸ் வந்து இதுவரைக்கும் நம்மளோட அரசாங்கம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கு. இதில் எந்த வேரியன்ட் வேணாலும் வந்து திடீர்னு வேகமாக பரவக்கூடிய வேரியன்ட்ஸாக இருக்கலாம். இதெல்லாமே இந்தியாவிலே மியூட்டேட்டான வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெயினில் எது வேணாலும் வந்து ரொம்பவே வேகமாக பரவலாம், யாருமே யூகிக்க முடியாது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று வந்து இப்போ மகாராஷ்டிராவில் மறுபடியும் இந்த மாதிரி கிளப்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எப்படி நம்மளோட உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுதோ அந்த மாதிரி வைரஸில் வந்து எந்த ஸ்ட்ரெயின் வந்து இருக்கிறதுலே வேகமாக மற்றவங்களுக்கு பரவுது, எது இருக்கிறதுலே வேகமாக வந்து அந்த இம்யூனிட்டியை தாண்டி சர்வைவ் ஆகுதோ அதுதான் வேகமாக பரவும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் நாளாக இவால்வ் ஆகிறது வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 240 நம்பரை பார்த்து பயப்பட வேணாம், பட் அப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ பி அவேர் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் எண்டு ஸ்டாப் என்ன? சரி ஃபைன், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் லாக்டவுன் வந்துருமா, மறுபடியும் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கனால் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அதை தள்ளி போட தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கான சொல்யூஷன் என்ன, இது நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புல இருக்கு. ஒன்று மக்கள் நம்ம சைட்லேருந்து நம்ம முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல மாஸ்க்கு, இன்னும் நிறைய பேர் நம்ம மாஸ்க்கு மறந்துட்டோங்கிறத ஏதாவது ஒரு விஷயம், பட் மறுபடியும் அந்த மாஸ்க்கு, சானிடைசரு, சோஷியல் டிஸ்டன்ஸ் இது நம்ம சைட்லேருந்து பண்ண வேண்டியது. கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன். இந்தியாவில் 130 பாப்புலேஷன் வச்சுட்டு வெறும் 1 பேர் தான் இதுவரைக்கும் ஊசி போட்டிருக்காங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மியான ஒரு ஃபிகர். அந்த 1 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஹெல்த் ஒர்க்கர்ஸ், ஆல்ரெடி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. இது போக காமன் பப்ளிக் வந்து இன்னும் பெருசாக வேக்சினேட் பண்ணப்படலைங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ இத்தனை பேர் இருந்துட்டுருக்கப்போ 130 பேரில் ரொம்பவே கம்மியான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் மகாராஷ்டிராவில் கூட என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் மகாராஷ்டிராக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த சுஷாந்த் கேஸ்லேருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சண்டை போட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மறுபடியும் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேக்சின்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும், வேக்சின் கொடுக்காமல் நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான்னு கேள்வி கேட்டுட்டுருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டும் வந்து முன் வந்து முதல்ல வேக்சினை பற்றி ஏகப்பட்ட தப்பான அபிப்பிராயம் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. முதல்ல அவங்க சைட்லேருந்து எஃபிகசியை ப்ரூவ் பண்ணணும், இங்கே பாருங்கள் வேக்சின் டெஸ்டட் வேக்சின்கிறத கவர்மெண்ட் எடுத்து காமிக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேக்சினோட முக்கியத்துவத்தை மக்கள் கிட்டே போய் சேர்க்கணும். அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸை இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கிட்டையும் கூப்பிட்டு வந்து இங்கே பாருப்பா எத்தனை கோடி பேர் செத்து போகிறாங்க, எத்தனை கோடி பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை 100,000 பேர் செத்து போயிட்டுருக்காங்கிறத எடுத்து காமிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து காமிச்சோன்னா தான் உண்மையிலேயே ஒரு கிரவுண்ட் லெவலில் கொரோனா வைரஸுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். உறவுகள் தொடர்கதைன்னு சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில் எந்த உறவு தொடர்கதையாக இருக்கோ இல்லையோ இந்த கொரோனா வைரஸோட இருக்கிற உறவு மட்டும் வந்து தொடர்கதையாக தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு முடிவு வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னால் நம்ம மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து நினச்சால் மட்டும்தான் முடியும். ஸோ தயவு செஞ்சு சோஷியல் டிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணுங்க, டிராவல் பண்ணுறப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊருக்குள்ளே போகிறப்பவும் மாஸ்க் போட்டுப்போங்க. ஏன்னா யார் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னு தெரியாது, யாராவது ஒருத்தங்க ரேண்டமாக மகாராஷ்டிராலேருந்து ஒருத்தங்க வந்து டிராவல் பண்ணி நம்மளுக்கு பக்கத்து வீட்டிலேயே கூட இருக்கலாம், எதிர் வீட்டில் இருக்கலாம், நம்ம டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணலாம், யாருக்கு கூட தெரியும், மகாராஷ்டிரான்னு மட்டும் இல்லை எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நம்ம ஊர்லேயே கூட கேசஸ்லாம் இருக்குது கரெக்டாக. ஸோ இதை இன்னும் ஞாபகம் வச்சுப்போம், கொரோனா ஹஸ் நாட் கம்ப்ளீட்லி கான், நம்மளும் முடிய வெட்டுற ஐடியா இருந்தது இப்போதைக்கு. ஸோ பி அவேர் ஆஃப் இட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த கொரோனா வைரஸ் போயிடுச்சுன்னு நினச்சி அசால்ட்டாக யாராவது சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணி மகாராஷ்டிராவில் என்ன நடந்துட்டுருக்கு பாடுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். நம்ம அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுவோம், நம்ம சேஃபாக இருப்போம், நம்ம நாட்டை நம்ம பாதுகாப்போம். லவ் யூ ஆல், சியர்ஸ், ஆல்ரெடி டேக் கேர், பாய், சியர்ஸ்.